அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் திருச்சி சவுண்ட் எஃபெக்ட் சிவசங்கர். நம்மளுடைய நிகழ்ச்சியில பல பிரபலமான தலைவர்கள் இந்த சுதந்திர தின விழாவில் வாழ்த்துக்கள் சொல்ல போறாங்க. வாங்க, முதலில் யார் வர போறாங்க அப்படின்னா, பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமான உயர்திரு சாலமன் பாப்பையா அவர்கள் வராங்க. ஐயா வாங்க. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கம். எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா. அன்பு பெரியோர்களே, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான், தீபாவளி போன்ற விழாவை விட முக்கியமான விழா நம்ம சுதந்திர தின விழா ஐயா. எல்லாரும் சிறு சிறப்புமா கொண்டாடணும்லே, வரட்டாயே. நன்றியா ஐயா. நன்றிங்கய்யா. அடுத்தது நம்மளுடைய வினி சக்கரவர்த்தி ஐயா வராங்க. ஐயா வாங்க. என்னங்க மைக்கு? வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எல்லாரும் சாதி மதம் வேறுபாடு இல்லாம கொண்டாடக்கூடிய ஒரு விழா இந்த சுதந்திர தின விழா. எல்லாரும் சீரும் சிறப்புமா கொண்டாடணும். நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்கய்யா. அடுத்தது நம்மளுடைய மதன் பாபு ஐயா வர்றாங்க. ஐயா வாங்கய்யா. ஐயா என்னங்கய்யா மைக்கு? எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். எல்லோரும் தலைவர்களுடைய போட்டாவெல்லாம் வச்சு டெல்லியும் கும்பிடணும், அதுதான் என்னுடைய கருத்து. ஐயா ரொம்ப நன்றிங்க. அடுத்தது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் வர்றாங்க. அம்மா வாங்கம்மா. என்னங்கம்மா மைக்கு? அனைவருக்கும் எனவே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களே, தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி, ஏன் வெளிநாட்டில் வாழ்ந்து வரும் இந்தியர்கள் இந்த சுதந்திர தின விழாவை சீரம் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்தது யார் வர போறாங்கன்னா, ஐயா யாருங்க இருக்கீங்க? ஐயா வாங்க. ஜனகராஜ் ஐயா. என்னென்னா எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒற்றுமையா சிறு சிறப்புமா இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடணும், மறக்காம கொண்டாடணும். நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி மக்களே. நம்மளுடைய இந்த சுதந்திர தினத்தை நல்லா சீரும் சிறப்புமா கொண்டாடணும். இந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு இல்லாம கொண்டாடணும். அதே மாதிரி நம்மளுடைய தலைவர்களுடைய படங்களை வைத்து போற்று புகழ்ந்து டெய்லியும் வணங்கணும். நல்லா ஒற்றுமையாக எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் நம்மளுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்மளுடைய தலைவர்கள்லாம் வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அதன் வழியில் நம்ம எல்லாம் நடப்போம். நன்றி, வணக்கம்.